அரசின் பிடியில் முகத்தை மறைத்தபடி வரும் இவர்தான் குறைந்த விலையில் தங்கம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு கைதாகியிருக்கும் சசிகலா. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அடுத்த மாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த ஆப்ரஹாம் என்பவரின் மனைவிதான் இந்த சசிகலா. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் எனும் நிறுவனத்தில் ஏஜென்டாக இருப்பதாகவும் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாகவும் கூறி மொத்தம் 1,16,00,000 ரூபாய் அளவுக்கு ஏமாற்றியுள்ளதாக இவர் மீது அம்மூர் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் உள்பட பாதிக்கப்பட்ட பலரும் புகார் அளித்துள்ளனர். மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு, அதாவது 1 கிராம் தங்கம் 5,500 ரூபாய் என்றால் 500 முதல் 1,000 ரூபாய் வரை குறைத்து தருவதாக சசிகலா ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். அதன்படி பணம் கட்டியவர்களுக்கு தொடக்கத்தில் தங்க நாணயம் கொடுக்க உள்ளார். அதுவும் 25 பேர் 50 பேர் என சேர்ந்து பெரிய தொகையாக கொடுக்கும் போது அதில் பாதி தொகைக்கு தங்க நாணயம் தருபவர், மீதி தொகையை அடுத்த தவணை கட்டும் போது தங்க நாணயம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2022 முதல் சசிகலா இந்த தொழில் செய்து வந்த நிலையில் நாளடைவில் சொன்னபடி தங்க நாணயத்தையும் கொடுக்காமல் பணத்தையும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 2023 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சசிகலா மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அவரது உறவினர்களான பார்த்தசாரதி, பூஜா, அலெக்ஸ் பாண்டியன், அருண் ஆகியோர் மீது ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஜனவரி மாதம் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் எதிரொலியாக மார்ச் 25ஆம் தேதி ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகலா உள்பட 5 பேர் மீதும் புகார் பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை செய்யப்பட்டது. ஆனால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 13ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், அதனைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்பாக மீண்டும் சென்னையில் டிஜிபி அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை போலீசார் தலைமறைவாக இருந்த சசிகலாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சசிகலாவின் உறவினர்கள் நால்வரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மோசடியில் ஈடுபட்ட சசிகலாவுக்கு குண்டார் சார்லஸ் என்பவர் துணையாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. சசிகலா கைதாகியுள்ள நிலையில் தங்களின் பணம் எப்போது கிடைக்கும் என்னும் கேள்வியையும் பாதிக்கப்பட்டவர்கள் எழுப்பியுள்ளனா்.